வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலி நடுவில் ஒரு நாலு நாள் நம்ம சேனலில் வீடியோ போடலை இல்லையா, அந்த டைமில் ஒரு செம்மையான அப்டேட் வந்துருந்துச்சு. சரி, அது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமேன்றக்கா தான் இந்த வீடியோ. ஓகேவா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிசிசிஐ பார்த்தீங்கன்னா ஒரு புது லீக் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்களாம். எப்படி இப்போ ஐபிஎல் இருக்கோ அதே மாதிரி ஐபிஎல் மாதிரியே ஒரு புது லீக் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதுதான் T10 லீக். ஆமாங்க, இப்போ எப்படி 2020 ஃபார்மெட் சூப்பராக போயிட்டு இருக்கோ அதே மாதிரி T10 அப்படின்ற ஒரு புது ஃபார்மெட் வந்து கிரிக்கெட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஏற்கனவே T10 ஃபார்மெட்டில் அபுதாபி அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி நம்மளும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம், இது வந்து ஒரு ஐபிஎல் மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்களாம். ஐபிஎல் T10 அப்படின்னு இதுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து ஒரு கிரிக்கெட் ஃபேனாக பார்க்கும்போது ஒரு செம்மையான ஒரு நியூஸு. ஏன்னா வந்து நம்ம இவ்வளோ நாளாக வந்து T20 ஃபார்மெட்டில் ஐபிஎல்லை பார்த்திங்கன்னா ரசித்து கொண்டாடிட்டு இருந்தோம். இப்போ அதே மாதிரி இன்னும் ஒரு டோர்னமெண்ட்டுனா அது கண்டிப்பாக எல்லாருக்குமே சந்தோஷமாக தானே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருத்தம் வந்து இருந்துச்சு, ஐபிஎல் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்குது, ஐபிஎல் வந்து வருஷத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி நடந்தால் எப்படி இருக்கும்னு கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் பிசிசிஐ காதுக்கு போயிருக்க போல், அதனால தான் ஐபிஎல் மாதிரி T10 லீக் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்த வருஷத்துலேருந்து தான் வந்து நடக்க போகுது, அதாவது அடுத்த வருஷம்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஐபிஎல் எப்படி சம்மர் டைமில், அதாவது இந்த மார்ச் ஏப்ரல் மேல நடக்குமோ அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இந்த T10 லீக் வந்து செப்டம்பர் அக்டோபர் டைமில் வந்து நடத்தலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்களாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு டோர்னமெண்ட், அதாவது நிறைய புது முகங்களை வந்து இந்த டோர்னமெண்ட்டில் வந்து அவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு தருவாங்களாம். இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு தனி லீக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு வந்து இப்போ கொண்டாட்டம்னா, ஏன்னா வந்து ஏப்ரல் மே அந்த டைமில் ஐபிஎல், செப்டம்பர் அக்டோபர் வந்து T10 டோர்னமெண்ட்டு, இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாகவே கிரிக்கெட்டிங் ஆக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா காத்துட்டு இருக்குது. இந்த T10 லீக்கில் ஐபிஎல் ஓனர்ஸ் தான் வருவாங்களா, ஐபிஎல் டீம்ஸ் தான் இதுலேயும் வந்து டீம்ஸ் எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்களாம் இருக்க மாட்டாங்களாம், புது டீம்ஸ் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் செப்டம்பர் அக்டோபரில் நடக்குன்றது மட்டும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மு. அண்ட் இது பார்த்திங்கன்னா 10 ஓவர் உள்ள ஒரு டோர்னமெண்ட். இந்த T20 லீக் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம்னா ஸ்டார்ட் ஆக போகுது. இதை பற்றி அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் என்ன மாதிரி யாரெல்லாம் இதை பார்க்குறதுக்கு வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத லைக் மூலமாகவும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.